வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சுஷி டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுத்தரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக உடலில் ஏற்படக்கூடிய புண்கள், வெளிப்புறங்கள் ஏற்படக்கூடிய புண்களை டக்குன்னு பார்த்ததற்கான மருந்துகள் ஈஸியாக எடுத்துகிட்ருக்கும். ஆனால் இன்டர்னலாக ஏற்படக்கூடிய புண்களை பல பேர் பார்க்கவும் முடியாது, பார்த்தாலும் அதற்கான ஒரு அலட்சியம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே வயிற்றில் புண் ஏற்பட்டிருக்கு, கூடிய சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அது நாற்பட்டு போகும்போது என்னன்னா அல்சர் ஆகுது. அல்சர் ஆன பிறகு தான் அதோட ப்ராப்ளம் என்னன்றதே பல பேருக்கு புரிய வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ அல்சரை இனிஷியல் ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கிறதுக்கான குறிகுணங்கள் என்ன, கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகிட்ட பிறகு அதை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன முறைகள்லாம் பின்படுத்தலாம்? ஓகே, இப்போது அல்சர் பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் உணவியல் பழக்க வழக்கங்களோடு சேர்த்து கண்டிப்பாக மருந்துகளும் எடுத்துக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் வந்து அது பெர்மனண்ட்டாக வந்து க்யூர் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஒரு புண் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எந்த விட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா ஏரேஷனோட நம்ம போடக்கூடிய மருந்துகள்னால அது ஈஸியாக க்யூர் ஆகும். பட் ஆனால் உள் பகுதியில் இன்டர்னல் ஆர்கன்ஸில், வயிற்று பகுதியிலோ இல்லை குடல் பகுதியிலோ இல்லை வாயிலையோ கூட நமக்கு புண் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது குணமாகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு சாப்பிடும்பொழுது என்ன ஆகும்னா அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும். இப்போ அந்த புல்ஸ், அந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணை வந்து நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக வந்து க்யூர் ஆகும். பட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்னால, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால் என்ன ஆகும்னா அந்த புண்களில் வந்து நம்ம ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். இப்போது ஒரு டயட் பிளான் வந்து ஒரு 1 to 2 months வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு வேளை வந்து ரொம்ப காரமான உணவு, ரொம்ப கடினமான உணவு, மசாலா ஐட்டம்ஸு, ரொம்ப ஆயிலி ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த க்யூரான அல்சர் கூட மறுபடியும் வந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கே மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மருந்துகள் எடுக்கும்பொழுது நல்லா இருக்குது, மறுபடியும் டயட் பிளான் வந்து மாற்றும்பொழுது மறுபடியும் இந்த பழையபடியே இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு வயிற்று பகுதியில் அந்த புண் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வயிற்றுப்பகுதியில் உணவை செரிமானம் செய்கிறதுக்காக நமக்கு ஆசிட் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அந்த ஆசிடே வந்து என்னாகும்னா அந்த புண்களை வந்து அரிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. ஸோ அது கூட நம்ம கடினமான உணவுகள்லாம் எடுக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா திரும்ப திரும்ப க்யூரான அல்சர் கூட திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து 3 வருஷமாக 5 வருஷமாக அல்சர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ அதனால் எப்பவுமே வந்துட்டு நம்ம அல்சர் மட்டும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நம்ம மருந்துகளோடு சேர்ந்து உணவில் ரொம்ப கவனம் செலுத்தணும். நிறைய பேர் வந்து டயட்டே வந்து ரொம்ப இர்ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு கான்ஷியஸ் இருக்காது. நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸா இல்லை நிறைய பாடிக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணக்கூடிய ஃபுட்ஸா அப்படிங்கிறத கவனிக்காமல் ஃபுட்டை வந்து எப்படி வேணால் எந்த டைமுக்கு வேணால் எடுப்பாங்க. அதே மாதிரி உணவுகள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் நமக்கு பார்த்துட்டு ரொம்ப சத்தான உணவுகள், வயிறு நிறைய வந்து எடுத்துக்கணும், ராஜா மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மதிய வேலைகளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கால் பங்காச்சும் நமக்கு வயிற்றுப்பகுதியில் காலியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து ப்ராப்பராக டைஜஷன் ஆகும். இரவு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 7 to 7.5 மணிக்குள்ள நம்ம உணவு எடுத்துக்கணும். அதுவும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அரை பங்கு இல்லை கால் பங்கு தான் நம்ம வயிறுகோட குவான்டிட்டி இருக்கிற மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவும் சரி, நம்ம நேரமும் சரி, நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோம், எந்த குவான்டிட்டிக்கு சாப்பிட்றோம், இது எல்லாமே பேஸ் பண்ணி நமக்கு பிரச்சனைகள் வந்து உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி டயட் கான்ஷியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு மருந்துகள் வந்து ரொம்ப வீரியமிக்க மருந்துகள், ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிசன்ஸு, ஹை டோஸ் மெடிசன்ஸ் எடுத்தால் கூட நம்ம டயட்டில் வந்து கான்ஷியஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் ரிசல்ட் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது. அதே மாதிரி ஒரு கோர்ஸ் ஆஃப் டியூரேஷனும் வந்து இப்போது அல்சர் அப்படின்னா ஒரு 2 to 3 months நம்ம க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னா டயட் கான்ஷியஸ் இல்லாதவங்களுக்கு அது 1 to 2 years கூட அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ டயட் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த புண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் ரொம்ப கவனம் செலுத்துறது நல்ல விஷயம். இப்போது சித்த மருத்துவத்தில் அல்சர் அப்படிங்கிறது குன்மம் அப்படிங்கிற பெயரில் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா தொடர் வாத பந்தம் அல்லாது குன்மம் வராது. தொடர்ந்து வாதம் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுக்கும் பொழுது நமக்கு இந்த குன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புண் வந்து ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வாதம் சம்மந்தப்பட்ட உணவுகள் அப்படின்னா
நம்ம கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம். இதை தாண்டி நம்ம உடல்லையே வந்து இயற்கையாகவே கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அடிக்கடி பட்டினி இருக்கிறது தான். ஸோ பட்டினி இருக்கிறதோட நேரம் தாழ்த்தி தாழ்த்தி சாப்பிட்றது, அதாவது நேரம் நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் பொழுது நம்ம உடனே சாப்பிடாமல் ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ வந்து பசி எடுத்த நேரம்க்கு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம உணவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அல்சர் வந்து உண்டாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் எப்பவுமே பசித்த பின் புசி, பசி இல்லாமலும் நம்ம உணவு எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி பசி எடுத்ததுக்கப்புறம் உடனே வந்து சாப்பிடணும். அது லேட்டாக சாப்பிட்றதுனால என்னாகும்னா, உடம்புல வந்து வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து நான் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், டயட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன், பேலன்ஸ்டு டயட் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க லேட்டாக சாப்பிட்றதுனால என்னாகும்னா, டோட்டலாக அவங்க எடுத்துருக்கக்கூடிய ஹெல்த்தி டயட்ஸும் வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் நேரம் லேட்டாக லேட்டாக சாப்பிட்றவங்க இல்லை அடிக்கடி பட்டினியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கேஸ் ஃபார்ம் ஆனால் கூட நமக்கு இந்த அல்சர் பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ வாதம் கேஸ் அப்படிங்கிறது நம்ம உணவில் மட்டும் கிடையாது, இது மாதிரி லேட்டாக சாப்பிட்றதுனாலையும் நமக்கு வயிற்றுப்பகுதியில் கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது லேட்டாக சாப்பிட்றவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்க, சாப்பிட்ட உடனே வயிறு உபசமாக இருக்குது, சாப்பிட்ட உணவு மேலே மேலே வர மாதிரி இருக்குது, இல்லை ஏப்பம் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தானாகவே இப்போது நம்ம ஒன் டே ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வயிற்றில் வந்து ஒரு கேஸ் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு டிலேயாக சாப்பிடும் பொழுதும் நமக்கு வயிற்றுப்பகுதியில் கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவும் வந்து நம்ம கொஞ்சம் டயட் பிளான் வந்து மாற்றிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து நமக்கு மன ரீதியான பிரச்சனைகள், இப்போ ரொம்ப டிப்ரெஸ்டிவாக இருப்பாங்க இல்லை ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதுனால நமக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப டென்ஷன் இருக்குது, பதட்டம் இருக்குது, கோபம் நிறைய பேருக்கு அடிக்கடி வரும். மனிதர்களாக இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயங்களும் இருக்கும், பட் அதையும் தாண்டி ரொம்ப அதிகப்படியாக கோவப்படுறவங்களுக்கும் இல்லை ரொம்ப வந்து ப்ரெஷராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இல்லை எப்பவுமே வந்து அவங்க டென்ஷனாகவே இருப்பாங்க, இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கும் புண்கள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே என்னாகும்னா, நமக்கு எதனால் இந்த புண்கள் ஏற்படுது அப்படின்னா, நம்ம மன ரீதியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வயிற்றுப்பகுதியில் நார்மலாக உற்பத்தி ஆகக்கூடிய அந்த சுரப்பி வந்து அதிகப்படியாக உற்பத்தி ஆகும், அந்த ஆசிட் வந்து ரொம்ப அதிகமாக செக்ரீட் ஆகும். அப்போ என்னாகும்னா, எக்ஸசிவ் ப்ரொடக்ஷனால் நமக்கு அந்த வயிற்றுப்பகுதியில் எரிச்சல் வர்றதோட அந்த புண்களும் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம உடல் எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மனசும் ரொம்ப முக்கியம். நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எடுத்தாலும் இல்லை கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு தூங்கிட்டு நிறைய ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணால் கூட மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு டோட்டலாக வந்து பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, மனசோட ஆரோக்கியமும் உடலோட ஆரோக்கியமும் கரெக்டாக இருந்தால்தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ அதனால் பேசிக்காக வந்து இந்த அல்சர் ஏற்படுறதுக்கு மன ரீதியான பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ டயட் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம், நம்மளோட ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதும் முக்கியம், மன ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா ரிலாக்ஸ்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த மூணு விஷயங்களும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அல்சர் பிரச்சனை ஈஸியாக கியூர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அல்சர் இருக்குது, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடலில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நம்ம உடல் வந்து காமிச்சு கொடுக்கும், அது சிம்டம்ஸாக வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ அப்போது பேசிக்காக வந்து ஒரு அல்சர் இருக்குது, நமக்கு வயிற்றில் ஒரு அல்சர் ஏற்பட்டிருக்கு, புண் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உடனே வந்து நமக்கு வாய்ப்பகுதியில் வந்து புண் வந்து வர ஆரம்பிக்கும். அதாவது நம்மளோட அந்த பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இந்த உதோட மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் இல்லை உள் பக்கம் இல்லை நிறைய பேருக்கு வந்து நாக்கில் கூட அந்த அச்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புண்கள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த வாயில் வந்து புண் இருக்குது அப்படின்னாலே வயிற்றுப்பகுதிகளில் புண் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு வயிற்றில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, நார்மலாக இருப்பாங்க, அல்சருக்குரிய எந்த அறிகுறிகளுமே இருக்காது, பட் இருந்தாலும் நமக்கு வாய்ப்பகுதியில் அந்த புண்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக வயிற்றில் புண் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபட்சமாக நம்ம சாப்பிட்ட உணவுகள் என்னாகும் அப்படின்னா, இப்போ க்ரானிக்காக இருக்கிறவங்களுக்கு நீண்ட வருஷமாக வந்து அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு நார்மலாகவே தண்ணீர் குடித்தால் கூட வயிற்றில் வந்து ஒரு எரிச்சலான ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும், அவங்க எந்த உணவும் எடுத்துக்க முடியாத அளவுக்கு வயிற்றுப்பகுதியில் ஒரு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ எந்த இடத்துல ஏன் வலி இருக்குது அப்படின்னா, நம்ம உணவு சாப்பிட்ட உடனே அந்த புண் மேலே போய் பட்ட உடனே அந்த உணவு வந்து உடனே வந்து பெயின் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பெயின் இருக்கிறதுனால
உணவு சாப்பிட்ட உடனே ஒரு வலி ஏற்படும் பொழுது அவங்க உணவும் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் சாப்பிட்ட உடனே வந்து வயிற்றுப்பகுதியில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், வயிறு வந்து உப்புசமாக ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து சாப்பிட்ட உணவுகள் ப்ராப்பராக செரிமானமாகாது, நிறைய பேருக்கு சாப்பிட்ட உணவுகள் மேலே மேலே வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக என்ன ஆகும்னா, ரொம்ப க்ரானிக்காக ரொம்ப நீண்ட வருஷமாக வந்து அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மோஷன் வந்து பிளாக் கலரில் போக ஆரம்பிக்கும். எந்த ஸ்டேஜில் பிளாக் கலர் போகும் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய புண்கள் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ப்ளீட் ஆகிட்டு அது டைஜஸ்ட் ஆகிடும், ஃபுட்டோடு சேர்த்து அந்த பிளட்டும் வந்து டைஜஸ்ட் ஆகிட்டு நமக்கு மோஷன் வழியாக வந்து பிளாக் கலரில் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி நமக்கு பிளாக் மோஷன் பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸில் உள்ள வந்து இன்டெஸ்டைன்லேயோ இல்லை வந்து நமக்கு ஸ்டொமக்லேயோ வந்து புண்ணிலிருந்து நமக்கு ரத்தம் கசியுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மூளை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இல்லை மோஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மலமில் வந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க, மோஷன் போகும்போது எனக்கு பிளட் வருதுன்னு. ஸோ அந்த பிளட்டு பார்க்கும்பொழுது நமக்கு ஃப்ரெஷ் பிளட்டாக இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். பட் ஆனால் நமக்கு குடல் பகுதிகளிலோ வயிற்றுப்பகுதியிலையோ அல்சரில் வந்து நமக்கு ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது செரிமானம் ஆகிடும், அந்த ரத்தமும் வந்து நமக்கு சாப்பிட்ட உணவோடு சேர்த்து நல்லா டைஜஸ்ட் ஆகிட்டு நமக்கு பிளாக் கலர் மோஷனாக வர ஆரம்பிக்கும். ஸோ பிளாக் கலர் மோஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து அல்சர் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்களும் நமக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ரொம்ப கவனம் செலுத்தணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். நம்ம சாப்பிட்ற உணவுகளில் நமக்கு இந்த வாதம் சம்மந்தப்பட்ட உணவு அப்படின்னு சொன்னோம்னா, எந்தெந்த உணவுகள் எல்லாமே வந்து கேஸ் பிரச்சனை ஏற்படுத்துதோ அது அந்த உணவுகள் எல்லாமே நமக்கு பேலன்ஸ்டாக எடுத்துக்கிறது நல்ல விஷயம். அதாவது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உணவுகளும் சரி, நமக்கு உடலுக்கு ஏற்ற உணவுகள் தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட நோய் நமக்கு ஏற்படும் பொழுது, அந்த நோய் குணமாகும் பொழுது மட்டும் அந்த உணவை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம உணவை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போது ஆல்ரெடி வந்து உடம்புல கேஸ் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னும் அந்த கேஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எந்த உணவாக இருந்தாலும் சரி, நம்ம இடைவெளி விட்டு விட்டு கேப் விட்டு விட்டு எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து நமக்கு மெயினாக இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை வந்து குறைக்கணும். பித்தம் அதிகமாக இருக்கும் பொழுதும் நமக்கு இந்த பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ பித்தம் சமனப்படுத்துறதுக்காக வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற பழக்கம் வந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த அல்சர் பிரச்சனை குணமாகும். ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறதோட, இப்போ வீட்டில் இருந்தபடியே ஒரு சில குறிப்புகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, தேங்காய் பால். ஸோ ரொம்ப முத்தின தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் இலசாக இருக்கக்கூடிய தேங்காயில் நம்ம பால் எடுத்துகிட்டு வெறும் வயிற்றில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தேங்காய் பால் ஒரு 30 ml to 50 ml நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இது வந்து அல்சரை குணமாகிறதுக்கான ஒரு அருமையான ஒரு மருந்து. ஸோ நம்ம உணவில் வந்து அடிக்கடி தேங்காய் சேர்த்துட்ருக்கோம், பட் அதையும் தாண்டி தேங்காய் பால் வந்து வெறும் வயிற்றில் எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து கீரை வகைகளில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மணத்தக்காளி கீரை நம்ம எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். பட் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு நம்ம அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. பட் அதற்குரிய மருத்துவ குணங்கள் நிறைய வந்து இருக்குது. தொடர்ச்சியாக மணத்தக்காளி கீரைகள் வாரத்தில் ஒரு 3 நாட்கள், அதுவும் இடைவெளி விட்டு விட்டு எடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், மணத்தக்காளி கீரைக்கு குளிர்ச்சி தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கீரையை வந்து தொடர்ந்து டெய்லி நிறைய பேர் வந்து எடுப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக அந்த மருந்துகள் வந்து அளவுக்கு மீறி எடுக்கும் பொழுது அதற்குரிய சைட் எஃபெக்ட்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ உடனே வந்து இந்த கீரை சாப்பிட்டோன்னு எனக்கு சளி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்நாள் முழுவதுமே ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ஒதுக்கி வச்சுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது தவறான ஒரு விஷயம். பேலன்ஸ் பண்ணி கேப் விட்டு எடுத்துக்கிறது நல்ல விஷயம். ஸோ இப்போ மணத்தக்காளி கீரை அப்படிங்கிறது வாரத்தில் ஒரு 2 நாட்களோ 3 நாட்களோ இடைவெளி விட்டு விட்டு எடுத்துக்கிறது நல்ல விஷயம். அதுக்கடுத்து உணவில் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம தேங்காய் எடுத்துக்கிறோமோ, தேங்காய் பால் எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம சமையல் உபயோகப்படுத்தி எடுத்துக்கலாம். இல்லை வெறும் வயிற்றில் கூட ஒரு 2 தேக்கரண்டி வந்து தேங்காய் எண்ணெய் நமக்கு உள்ளுக்கு வந்து விழுங்கலாம். ஸோ அருமையான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெயும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் வகைகள் அப்படின்னு நம்ம சொன்னாலே
செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ இல்லை தேங்காயினோ உபயோகப்படுத்தணும் அப்படின்னா உடலுக்கு வந்து எப்பயுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் எல்லாமே அந்த எண்ணெய்கள் இயற்கையான விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இப்போ என்னென்ன விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சோ அதனால் நமக்கு வியாதிகளும் நமக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் செக்கில் ஆட்டக்கூடிய நல்லெண்ணெயை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு இரண்டு தேக்கரண்டி வந்து எடுத்துக்கலாம். இதை தாண்டி இன்னும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை வந்து ரொம்ப க்ரானிக்காக ரொம்ப வருஷமாக ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக அல்சரில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற மூலிகை வந்து அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அவங்களுக்கு வந்து க்யூர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த மோஷனில் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த கருப்பு மலம் வந்து வெளியேற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே உள்ள இன்டர்னல் வந்து ப்ளீடிங் அவங்களுக்கு அதிகமாகிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற மூலிகையை வந்து கஷாயம் ஃபார்ம்லேயோ இல்லை வந்து பேஸ்ட் மாதிரியோ அதாவது துவையல் மாதிரியோ அரைச்சி நம்ம ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அந்த இலைகளே வந்து ஒரு 2-3 இலைகளை வந்து வெறும் வாயில் வந்து நல்லா மென்று உமிழினோட கலந்து விழுங்கும் பொழுதும் நமக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெந்தயம் வெந்தயம் சீரகமும் இந்த அல்சரை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. அதில் பெஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீரகம். சீரகம் அப்படிங்கிறது நம்ம உடலை வந்து சீராக வைத்திருக்கக்கூடிய ஒரு மூலிகை. அதனால தான் சீரகம் அப்படின்னு அதற்கு பெயரிடப்பட்டிருக்கு. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த சீரகம் வந்து ஒரு அருமையான ஒரு மருந்து. அதில் குறிப்பிட்ட இந்த வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த சீரகம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். வீட்டில் அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். பட் ஆனால் மருந்துகள் அப்படின்னா ஒரு மருந்துகளும் ஒவ்வொரு ஃபார்மில் எடுக்கும்பொழுது நமக்கு ஒவ்வொரு ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ சீரகம் நம்ம வந்து அடிக்கடி ரசத்தில் வந்து எடுத்துக்கிறோம். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு சில அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களும் நம்ம எடுத்துக்கிறோம். பட் ஏன் அது கியூர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சில காம்பினேஷன் மிக்ஸ் ஆகும்போது அதோட மருத்துவ குணங்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சீரகத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி போட்டு நம்ம டெய்லி வந்து எடுத்துக்கிட்டே வரலாம். சீரகத்தை நம்ம தொடர்ச்சியாகவும் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெந்தயமும் லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஜீரண பிரச்சனைகள் வந்து இல்லாமல் பார்த்துக்கும். வயிறு உபசம் பிரச்சனை பசி சரியாக இல்லாதவங்களுக்கு இது எல்லாமே எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட். அதுக்கடுத்து இன்னும் சிம்பிளான விஷயம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா புதினா. ஸோ அந்த புதினாக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜீரண கோரால் இருக்கிறவங்களுக்கு அல்சர்னால் ஏற்படக்கூடிய அந்த அறிகுறிகள் எல்லாமே நம்ம இந்த புதினா எடுத்துக்கிறவங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். புதினாவும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாகவே நம்ம உணவில் எடுத்துக்கிறதோடு சேர்த்து நம்ம அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி போட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நம்ம டெய்லி உபயோகப்படுத்தக்கூடிய நம்ம டீ வந்து நம்ம புதினா டீ மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக வந்து நமக்கு இது நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபாலோ பண்ண விஷயம் என்ன அப்படின்னா காலையில் எழுந்த உடனே வந்து நம்ம இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணுற மாதிரி டீயோ காஃபியோ எடுக்க மாட்டாங்க. ஸோ அன்றைய காலகட்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய டீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகை டீயாக தான் இருக்கும் இல்லை கருப்பட்டி டீயாக தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மூலிகை சுக்குமல்லி காஃபி அதே மாதிரி நம்ம வந்து இந்த மூலிகை இலைகள் எல்லாமே போட்டு அவங்க வெறும் வயிற்றில் அந்த டீயோ காஃபியோ வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அது இப்போ தான் வந்து நம்ம காஃபி டீயை எடுத்துகிட்ருக்கோம். ஸோ முன்னோர்கள் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டீ காஃபியெல்லாம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம அவங்க வந்து கஷாயம் மாதிரி போட்டோ டீ மாதிரியும் அவங்க போட்டு எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்பயும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உடலோட ஆரோக்கியம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம ரொம்ப ஹெவியான ஃபுட்டும் சரி இல்லைனா வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவலும் இது எல்லாமே நமக்கு பேலன்ஸ் பண்ணி நம்ம லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குணப்படுத்திக்கலாம். இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த அல்சர் பிரச்சனைகளுக்கு நம்மளோட மருத்துவமனையில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டுக்கு பாடியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றோம். ஏன்னா நோயோட மூல காரணம் உடலை தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள். ஸோ அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றும் பொழுது அவங்க உடல் வந்து முழுமையாக சுத்தமாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து இந்த அல்சரை வந்து ஈஸியாக குணமாகக்கூடிய மருந்துகள். மோஸ்ட்டாக வந்து 30-க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கொண்டு நம்ம இந்த அல்சருக்கு ஸ்பெஷலான ஒரு மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். டெய்லி 2 தேக்கரண்டி வெந்நீரில் கலந்து எடுத்துக்கும் பொழுது இந்த அல்சர் பிரச்சனை முழுமையாக வந்து குணமாகும். இது கூட வந்து நம்ம அவங்களோட நாடி
எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வாத தேகியா, பித்த தேகியா, கப தேகியா இதை பார்த்துட்டு அவங்களுக்குரிய உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக க்ரானிக்காக இருக்கக்கூடிய அல்சர்ஸும் நம்ம ஈஸியாக வந்து ஒரு 6 to 8 months பேஷண்ட்டோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக முழுமையாக இந்த அல்சர் பிரச்சனையை குணப்படுத்த முடியும். ஓகே, நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி அல்சர் குறித்த கேள்விகள் பற்றி டாக்டர்கிட்ட இருந்து தெரிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக அல்சருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னவாக இருக்குன்னா மருந்து மாத்திரைகள் நாங்கள் அவசியமாக எடுத்துக்கிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில மருந்து மாத்திரைகள் எடுத்துப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஹெவியான ஃபுட்டு எடுத்துக்காமே அதனாலேயே அவங்களுக்கு அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கம்பல்சரி அதுக்கப்புறமும் மருந்துகள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறது மேம்? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க வெறும் வயிற்றில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாத்திரை வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம உணவு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த மாத்திரைகள் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா அந்த அல்சர் அந்த புண் மேலே வந்து ஒரு இந்த மாத்திரை போட்ட உடனே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உணவு சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு அந்த எரிச்சலோ இல்லை அந்த வலிகளோ இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து டெம்பரவரியான ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் தான். பட் இதை வந்து எப்படி நம்ம இதை எப்படி வந்து டேக்கிள் பண்ணோம், எப்படி டீல் பண்ணோம், இப்போ அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இல்லையா, ஸோ ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப ஆயிலும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகுற மாதிரி அந்த ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மசிச்சு வந்து நம்ம கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் வந்து கொடுக்கணும். மோஸ்ட்டாக வந்து புளிப்பு ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏன்னா புளிப்பு சுவை வந்து அல்சரை வந்து மீண்டும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் புளிப்பு ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒவ்வொரு வாய் உணவும் உமிழ்நீரோடு கலந்து நம்ம எடுத்துக்கிறதோட உணவும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உணவிற்கு நடுவில் வந்து தண்ணீர் கொடுக்கறது அவாய்ட் பண்ணோம். சாப்பிட்டுட்டு ஒரு 15 to 20 minutes அப்புறமா நம்ம உணவு எடுத்துக்கணும். ஸோ இதற்குரிய இன்னும் டிப்ஸ் வந்து நம்ம இன்னும் ஃபர்தராக பார்க்கலாம். நிச்சயமாக மேம், நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலிங் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங், இந்த எனக்கு வெண்புள்ளிங்கம்மா இருந்தது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேடத்துக்கிட்ட கேட்டேன், அவங்க இந்த வில்வ இலைய வந்து பொடியாவோ மாத்திரையாவோ சாப்பிட சொன்னாங்க. உங்க வயது என்னம்மா? அது எப்படி சாப்பிடுதுங்க? உங்க வயசு என்னம்மா? வயசு 60ம்மா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் அது அருப்புக்கோட்டை. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. வணக்கங்க மேடம், இப்போ எனக்கு 60 வயசு ஆகுது, வெண் புள்ளி இருக்குதுங்க மேடம். ஓகே, சரிம்மா. இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு சரியாக புரியலன்னு நான் நினைக்கிறேன். இப்போ திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெண்புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் தெரியக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். இப்போது நமக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னா அது மனிதர்களுக்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் சீக்கிரமாக க்யூர் ஆகிடணும் அப்படிங்கிறது. பட் இந்த வெண்புள்ளி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்கிறது அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறோம், அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 20 minutes வெயிலில் இருக்கணும். அதே மாதிரி உள்ளுக்கு லிவரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்கள், தோலில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மெலனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்களோட உற்பத்தி வந்து குறையிறதுனால தான் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறது மாதிரியான மருந்துகள் வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறதோட உள்ளுக்கும் மருந்துகள் எடுக்கும்பொழுது இன்னும் ஃபாஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். பட் ஆனால் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு 1 to 1.5 years வந்து நீங்கள் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா இது நமக்கு ஸ்கின்ல வந்து பார்த்துக்கிட்டோன்னா டோட்டலாக ஒரு 5 layers இருக்குது. ஸோ அதுக்கு கீழே தான் நமக்கு ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த கலர் கொடுக்கக்கூடிய செல்களை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த கலர் கொடுக்கக்கூடிய செல்கள் வந்து அழியப்படுறதுனால தான் அந்த தோல்கள் வந்து வெள்ளை நிறமாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்குது. அப்போது அந்த கலர் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம தூண்டுதல் மூலியமாக மருந்துகள் மூலியமாக அந்த செல்களை தூண்டப்பட்டு கலர் வந்து கொடுக்க சொல்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு டாட் மாதிரி ஒரு பிளாக் டாட் மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு 2 to 3 dots வந்து திரும்ப வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஸ்கின் வந்து ஒரு ஃபார்முக்கு உங்களோட நீங்கள் என்ன கலரோ அந்த கலருக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வீட்டிலேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஆனாலும் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது நல்ல விஷயம். வில்வம் இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வில்வம் இலை வந்து ஒரு 100 gram எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால்
மஞ்சள் வந்து 5 கிராம் எடுத்துக்கணும். ரெண்டுமே வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி சின்ன சின்ன மாத்திரைகளாக நீங்கள் செஞ்சு வீட்டில் நிழலே வந்து உலர்த்தி வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 2 மாத்திரைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். இது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதே மாதிரி உணவில் வந்து நிறைய கருவேப்பிலை எடுத்துக்கணும். குறிப்பாக கருவேப்பிலை அப்படிங்கிறது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் மாதிரி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதோடய மருத்துவ விலைகள் வந்து நமக்கு நிறைய வந்து கிடைக்கும். ஸோ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இலைகள். நல்ல ஜூஸ் மாதிரி பண்ணி ஒரு 80 to 100 ml வந்து கருவேப்பிலை ஜூஸ் வந்து குடிங்க. அதுக்கடுத்து இரும்பு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், அதே மாதிரி வெல்லம். நமக்கு வெல்லத்துலேயும் பார்த்துக்கிட்டா இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே நீங்கள் உணவுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதுக்கு அடுத்தபட்சமாக தோல் வந்து வளர்ச்சியாகாத மாதிரி செக்குலாட்டின தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வில்வ மாத்திரை வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், டாக்ஸின்ஸ் எல்லாமே நமக்கு வெளியே தான் ஆரம்பிக்கும். செல்கள், உடலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே புதுப்பிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக நம்மளோட மருத்துவமனையில் கண்டிப்பாக ஒரு 8 to 1 இயர்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஆயின்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 times நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குமா. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சில் போய் பார்க்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஹலோ ஹலோ, நாங்க கள்ளக்குறிச்சி. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கள்ளக்குறிச்சி இருந்து கலைச்செல்வி பேசுறேங்கம்மா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு தாங்க. உங்க வயது என்னம்மா? எனக்கு வயசு 48 ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, பேசலாம். எனக்கு வந்து முதுகு தண்டு வடம் வலிக்குதுங்கம்மா. ஓகே, எத்தனை வருஷமா இருக்குமா? அதனால டாக்டர் அம்மாட்ட பேசணும். டாக்டர் தாம்மா இணைப்பில் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அம்மா, எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு? இப்பதாங்கம்மா, இப்பதான் ஸ்டார்டிங்ல இருக்கு. ஓகே, ஒரு ஒரு மாசம் இருக்குங்களா? இப்போ ஒரு ஒரு வாரமா தாங்கம்மா இருக்கு, ரொம்ப ஒரு வாரமா இருக்கு. சரி, வேலை அதிகமா செஞ்சீங்களா? ஆமாங்கம்மா. ஓகே, ஸோ நம்ம உடலில் வலி அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அதாவது வேலை அதிகமாக செஞ்சோமா, இல்லை வெயிட் ஏதாவது தூக்கணுமா, இல்லை ட்ராவல் பண்ணோமா, அடிக்கடி மாடிப்படி ஏறி இறங்கணுமா, இது எல்லாமே நம்ம யோசிக்கணும். ஸோ வேலை எதுவுமே இல்லை, ரெஸ்ட்லேயே தான் இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்து என்ன விஷயங்கள் யோசிக்கலாம். பொதுவாகவே நம்ம ஒரு பர்டிகுலர் ஜாயிண்ட்க்கு நம்ம வேலைப்பாடு அதிகமாக கொடுக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக ஒரு பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அதிகப்படியான வேலையினால தான் உங்களுக்கு இந்த வலிகள் இருக்குது, பயப்படுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வலிகள் இருக்கோ அந்த இடத்துல கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்பை எண்ணெய் இது நாலுமே சம அளவு எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா பூங்கற்பூரம் ஆட் பண்ணி எங்கே பெயின் இருக்கோ அங்கே ஒரு 1/2 hour வந்து மைல்டான ஒரு மசாஜ் கொடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து உருவி விடுவாங்க, ப்ரெஷர் ஓவராக கொடுப்பாங்க, தெரியாத விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பண்ணும்போது நரம்புகள் வேறு ஏதாவது நசுங்கப்பட்டு இல்லைனா பொசிஷன் மாறி நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ ஜென்டிலான ஒரு மசாஜ், மோஸ்ட்டாக வந்து அப்வர்ட்ஸ்லேருந்து டவுன்வர்ட்ஸில் மசாஜ் கொடுக்கணும். அப்புறம் லேட்ரல் சைடில், அதாவது வலது பக்கமாக இடது பக்கமாக நமக்கு ஒரு 20 minutes ஒரு 1/2 hour மசாஜ் கொடுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பெயின் எக்ஸசிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையில் ஒரு 5 settings நீங்கள் வர்ம சிகிச்சை மேற்கொண்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கிளியராக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 1/2 hour நல்லா மசாஜ் கொடுத்துட்டு சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு டர்க்கி டவல் வச்சு நல்லா ஒத்திரம் கொடுங்க. ஸோ அந்த பிளட் சப்ளை வந்து நார்மலாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், அந்த மசில்ஸில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஓவராக வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பெயின் கில்லர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு அமுக்குறாங்கிழங்கு. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து எந்த விதமான வலிகளாக இருந்தாலும் சரி இந்த மூலிகை வந்து அருமையாக வந்து அந்த வலி நிவாரணி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ ஒரு 5 grams மட்டும் நீங்கள் பாலில் கலந்து டெய்லி நைட் மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க, பெயின் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒத்தடத்தோடு சேர்த்து நீங்கள் இந்த மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது டெஃபினட்டாக உங்களுக்கு பெர்மனன்ட் கியூர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5 settings மட்டும் நீங்கள் நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சை மேற்கொள்ளலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ,
ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வித் டாக்டர் ஆன் கால். திருச்சி சண்முகம் பேசுறேன். ஓகே சண்முகம் சார், இது யாருக்கான கேள்வி? உங்க வயது என்ன சார்? 67. ஓகே, டாக்டர் இப்போ தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் பார்க்கறது நல்ல விஷயமா இருக்கும். சுகரோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதாவது எந்த ரேஞ்சில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா சுகர் கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பாதை எரிச்சல் இல்லை மறுத்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வராது. சுகர் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா தான் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். இது எல்லாமே அறிகுறிகள் தான். இப்போது சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்கணும். யூரின் வந்து எத்தனை முறை போகுது, பசி வந்து நார்மலாக இருக்கா இல்லை அதை அளவுக்கு அதிகமாக இருக்கா இல்லை பசியே இல்லையா, வேர்வை எப்படி இருக்குது, ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகுதா இல்லை வந்து நார்மலாக ஸ்வெட்டிங் இருக்கா இல்லை சடனாக வந்து ஸ்வெட் ஆகி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அவங்களுக்கு நார்மலாகிடும் அந்த மாதிரி இருக்கா, இல்லை நெஞ்சு படபடுப்பு எப்படி இருக்குது, மயக்கம் தலை சுற்றல் பிரச்சனை எப்படி இருக்குது, இது எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நமக்கு சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தான். அப்போ இந்த நம்னஸ் இந்த மறுத்து போகிறது நான் என்ன விஷயம் அப்படின்னா சுகர் லெவல் உங்களுக்கு நார்மல் இல்லை அப்படிங்கிறது நம்ம உடல் வந்து காமிச்சிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கால மதமதிப்பு தன்மையை வந்து குறைக்கணும் அப்படின்னா சுகரோட லெவல் நம்ம குறைக்கணும். நிறைய பேர் வந்து அறிகுறிகளுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. இப்போ கால்களில் வலி இருக்குது, மறுத்து போகுது, இல்லை வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னா வலி மாத்திரைகளோ இல்லைனா அந்த மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்களோ இல்லை மல்டி விட்டமின்ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அது பெர்மனன்ட் க்யூர் வந்து கிடைக்காது. மூல காரணம் சர்க்கரையோட அளவு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ சுகர் லெவல் நீங்கள் நார்மல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்ளம்ஸ் க்யூர் ஆகிடும். நிறைய பெண்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யூரின் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரைகள் போட்டு அதை நார்மல் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் அது தவறான ஒரு விஷயம். சுகரை மெயின்டைன் பண்ணிட்டோம், நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த யூரின் பாஸ் பண்ணுற விஷயம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது இந்த விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ இப்போது நீங்கள் ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக வந்து நீங்கள் பார்க்கலாம். 40 மேற்பட்ட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து ரன் ஆகிட்டுருக்கு. குறிப்பாக இந்த சர்க்கரை நோயாளிகள்னால நிறைய சிரமம் இருக்குது. இன்சுலின் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி 3 உணவுகள் நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி 3 இல்லை நிறைய பேர் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் நிறைய மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட சித்த மருத்துவத்தில் மூலிகைகள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இன்சுலின் எடுத்துகிட்ருக்கோம் கூட இன்சுலின் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து லீட் பண்ணலாம். நிறைய பேருக்கு நம்ம குணப்படுத்தியிருக்கோம். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த நம்னஸ் வந்து குறையணும் அப்படின்னா நம்ம உணவில் வந்து என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக வந்து கசப்பு சுவை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். சித்த மருத்துவத்தில் நமக்கு சுவைகளுக்கு ஏற்ற மாதிரி குணப்படுத்தக்கூடிய நோய்கள் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கசப்பு சுவை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ பேசிக்காக வந்து நிலவேம்பு, சிறுகுறிஞ்சான், சீந்தில், நாவல் கொடி, வெந்தயம் இது எல்லாமே நீங்கள் சமாளம் எடுத்து பொடி பண்ணி காலை மதியம் நைட்டு 2 தேக்கரண்டி வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து க்யூர் ஆக ஆரம்பிக்கும்.
அதே மாதிரி மற்ற தொந்தரவுகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ உங்களோட நாடி பரிசோதனை செய்து பார்க்கணும், மோஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், உங்களோட ஸ்கின் டோன் வந்து பார்க்கணும், நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம மருத்துவமனைக்கு நீங்கள் டைரெக்டாக வரும்போது உங்களுக்குரிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கும்பொழுது HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரோடைய லெவல் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துடலாம், பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நன்றி சார். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, மீனாட்சி பேசுறேன் மேடம். ஓகே மீனாட்சிமா, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேடம். உங்க வயது என்னம்மா? 39 வயது மேடம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. மேடம் 39 மேடம். ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? ஹலோ ஹலோ மேடம், உங்களோட கேள்வி என்னம்மா? இந்த அதுதான் மேடம், அல்சர் அதிகமாக இருக்கு மேடம், ரெண்டு மார்பு பக்கம் ஒரே வலியா இருக்குது. ஓகே, எத்தனை வருஷம்? எதுக்கல் டீச்சர் கிட்ட ஏப்பம் வந்துட்டே இருக்கு, சாப்பிட்ட பசியே கிடையாது. அல்சர். ஓகே, இந்த மார்பகல்ல வலி அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு நாளா ஃபீல் பண்றீங்க? ஓகே, நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது மட்டும் நீங்க கவனிங்க. இப்போ பேசிக்கா வந்து அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். சாப்பிட்ட உணவுகள் மேலே மேலே வரும், புளிச்ச ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும், வயிறு உபசமாக இருக்கும், அடுத்த வேலை வந்து பசி நார்மலாக இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய உணவுகளே வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ அவங்களுக்கு பசிங்கிற உணர்வு கரெக்ட் டைமுக்கு வந்து ஏற்படாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய முதல் விஷயம், நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட செரிமான பகுதி, நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் வந்து நார்மலாக இருக்கணும், எக்ஸ்க்ரீட்டரி ப்ராசஸும் நார்மலாக இருக்கணும், அதாவது கழிவுகளும் நமக்கு ப்ராப்பராக வெளியேற ஆரம்பிக்கணும். இது ரெண்டுமே ப்ராப்பராக நடந்துச்சு அப்படின்னா நம்ம உடலில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சர்க்கரை நோயாளி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம மென்று சரியாக சவிச்சு சாப்பிடாததுனாலையும், அதே மாதிரி ஜீரணம் ப்ராப்பராக இல்லாததுனாலையும் தான் நமக்கு மெட்டபாலிசம் லேக்கிங்னால நமக்கு சுகர் டைரெக்டாக வந்து நமக்கு பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே அதே மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, உடலில் வந்து ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து டைஜஷனும் மெட்டபாலிசமும் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராசஸும் ப்ராப்பராக இல்லாத தான் முக்கியமான ஒரு காரணம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளாக எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த கேஸ் ஃபார்ம் ஆகிறது வயிற்றில் வந்து பொதுவாகவே ஜென்ரலாகவே வந்து குறிப்பிட்ட அல்சர் பேஷண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஜென்ரலாக நம்ம கூட செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறைகள் வந்து இருக்குது, நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம சாப்பிடும்பொழுது பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்ட உடனே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடணும், அதே மாதிரி தரையில் உட்கார்ந்து நம்ம சாப்பிடணும். ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம உணவு சாப்பிடும்பொழுது நம்ம கீழே குனிஞ்சு குனிஞ்சு நம்ம சாப்பிடும்பொழுது வயிற்றுப்பகுதி வந்து மடங்கி விரிய ஆரம்பிக்கும், அப்போவே நமக்கு செரிமானம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம டைனிங் டேபிளில் உட்காரோம், இல்லை நின்றுட்டு சாப்பிட்றோம், பஃபே சிஸ்டமில் சாப்பிட்றோம், இதெல்லாம் சாப்பிடும்போது குடல் இறக்கும் பிரச்சனையும் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு பசிக்கும் பொழுது உடனே சாப்பிடணும், தரையில் உட்கார்ந்து சாப்பிடணும். அதுக்கடுத்து கவனம் எங்கேயுமே சிதறாமல் உணவில் மட்டுமே கவனம் செலுத்தணும். அதே மாதிரி தண்ணீர் குடிக்கும்போது நடுவில் தண்ணீர் குடிக்கக்கூடாது. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 2 முழங்கு தண்ணி வந்து குடிச்சிடணும். அதுக்கடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு வாய் உணவும் வந்து பொதுவாகவே வந்து ஒரு 30 முறை நம்ம மெல்லணும். பட் அது ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னாலும், மேக்ஸிமம் வந்து ஒரு 10-14 times நம்ம நல்லா மெல்லணும். மெல்லும்போது வாயிலே வந்து கூழ் மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் தான் விழுங்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி மென்று பொறுமையாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தொண்டை அடைக்காது, பொறை ஏறாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, தண்ணீரும் நம்ம குடிக்கணுங்கிற அவசியம் நமக்கு இருக்காது. அப்புறம் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த உணவு வாயில் இருக்கக்கூடிய உணவுகளும் அந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய உணவுகளும் வயிற்றுப்பகுதிக்கு போய் சேர்றதுக்காக ஒரு 2 முழங்கு மட்டும் தண்ணீர் குடித்தால் போதுமானது. ஒரு 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு 100 ml 200 ml தண்ணீர் குடிக்கணும். இதுதான் வந்து சாப்பிட்றதுக்கான முறைகள். ஏன் அப்படின்னா,
நம்ம வயிற்றுப்பகுதியில் வந்து ஆசிட் வந்து நமக்கு இருந்தால் மட்டும்தான் உணவு வந்து ப்ராப்பராக வந்து டைஜஸ்ட் ஆகும். நம்ம தண்ணீர் குடித்து குடித்து அந்த ஆசிட்டை வந்து நம்ம டைல்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால் உணவில் வந்து இதை கவனம் செலுத்துறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்ளி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு இந்த மூலிகைகள் சம அளவு எடுத்து பொடி பண்ணி காலையிலையும் நைட்டும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து புளிக்காத மோரில் எடுத்துக்கலாம், இல்லை வெந்நீரில் எடுத்துக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா இந்த மூலிகையே உங்களுக்கு இந்த வயிறு உபசம், இந்த செரிமான பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய வாயுகளும் வந்து நல்லா வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து கடுக்காய் தோல் உங்களுக்கு கிடைக்கும், பிஞ்சு கடுக்காய் வந்து கிடைக்கும், அதோடய தோல்களை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 கிராம் மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ இதில் உங்களுக்கு முழுமையாக அல்சர் வந்து குணமாக ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையிலையும் அல்சருக்கு எக்ஸலண்ட்டான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு 10-15 வருஷமாக அல்சர் இருக்கிறவங்க, இல்லை உள்ளேயே வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த புண்கள்லேருந்து ரத்தம் கசிஞ்சு மலம் வந்து வெளியேற ஆரம்பிக்கும், அதே மாதிரி அனிமிக் ஆகிடுவாங்க, ரத்தம் வந்து டெய்லி வந்து மோஷனில் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரத்த சோகை பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம முழுமையாக குணப்படுத்தியிருக்கோம். ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய மருந்துகளும் நம்ம கொடுத்து பேஷண்ட்ஸை வந்து நார்மல் கொண்டு வந்திருக்கோம். 4 தலைமுறைகளாக நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை வந்து செயல்பட்டுருக்கு. முக்கியமாக நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் மேற்கொண்டு அனுபவம் சார்ந்த சிகிச்சை முறைகள் நம்ம அளிக்கிறதுனால தான் நோயோட தாக்கம் வந்து நமக்கு எளிதில் வந்து குணமாக ஆரம்பிக்குது. மருந்துகளும் நீண்ட நாட்கள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறோம். அதனால தான் திரும்பவும் எந்த விதமான நோய்களும் நமக்கு மீண்டும் வராமல் பார்த்துக்குது. குறிப்பாக நம்ம காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு நம்ம மருந்துகள் தயாரிக்கிறோம். எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, சித்தர்கள் வந்து நார்மலான ஒரு மூலிகைகளும் இருக்குது, காயக்கல்ப மூலிகைகளும் இருக்குது. காயக்கல்ப மூலிகைகளுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நரை திரை மூப்பு சாக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அகற்றிட்டு நம்மளோட உடல் வந்து எப்பவுமே ஆரோக்கியமாக நீண்ட காலமாக நம்மளோட உடல் வந்து கல் மாதிரி எந்த ஒரு நோய்களும் இல்லாமல் இளமையோடு வாழ்வதற்கான மூலிகை மருந்துகள் தான் நம்ம காயக்கல்ப மூலிகைகள்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து மருத்துவ குணங்களும் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மூலிகைகள் கொண்டு நம்ம ஆர்ஜர் மருத்துவமனை நம்ம மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வேப்ப மரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 வருடங்களான வேப்ப இலைகளும் வேப்ப பட்டைகளும் நம்ம எடுத்து நம்ம மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதோடய மருத்துவ குணங்களும் மருந்துகளோட வீரியமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் மருந்துகள் எடுத்து ஒரு வாரத்திலே வந்து எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த நோயிலிருந்து எளிதில் மீண்டு வந்துடுவாங்க. ஒரு 3-6 மந்த்ஸ் வந்து தொடர்ச்சியாக மூலிகை சிகிச்சைகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நோய் வந்து முழுமையாக குணமாகுது. உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே எந்த விதமான நோய்களும் நம்ம உடலை வந்து சேராது, உடலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக உடலில் ராஜ உறுப்புகளை நம்ம வலிமைப்படுத்துறதுனால எந்த விதமான நோய்களும் குணமாகிறதோடு மீண்டும் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அதுதான் நம்மளோட ஆர்ஜரோட ஸ்பெஷாலிட்டியும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ரவீந்திரன், சென்னை. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பேசுகிறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் மேடம். உங்களோட வயது என்ன? 60. ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், அதுக்கு இந்த பிளட் யூரியா அதிகமா இருக்கு, கிரியேட் லெவல் 1.3 இருக்கு, அது குறைக்கணும். ஓகே சார், இப்போ என்ன ட்ரீட்மென்ட் எடுக்கறீங்க? ட்ரீட்மென்ட் ஒண்ணு எடுக்கறது எடுக்கல, 3 இயர்ஸ் இருக்கு. ஓகே, யூரியா வந்து 36 இருக்கு. ஓகேங்க, கிரியேட்டின் வந்து 1.3 இருக்கு. இந்த மெடிசன் உங்க கிட்ட வந்து வாங்கிக்கலாங்களா? கண்டிப்பா சார், குணப்படுத்திக்கலாம். நீங்கள் இப்போ சொன்ன ரேஷியோ விட அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம கியூர் பண்ணியிருக்கோம், பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. சீரம் கிரியாட்டினின் லெவல் வந்து 2.5 இல்லை 2 லெவலில் இருக்கிறவங்க கூட நம்ம நார்மல் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம குணப்படுத்திக்கலாம். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்மளோட ஆர்ஜ மருத்துவமனைக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு சில டயட் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணோம். மோஸ்ட்டாக வந்து சிறுதானிய உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. அதில் குறிப்பாக வந்து
இந்த சம்பா கோதுமை, மாப்பிளை சம்பா, அதாவது இந்த வெள்ளை அரிசி இல்லாமல் நம்மளோட மில்லட்ஸ், அதிலே நீங்கள் உணவு சாதம் மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக நீர் காய்கறிகள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். முள்ளங்கி, புடலங்காய், பீர்க்கங்காய், சவுச்சவ், நூக்கல், இது எல்லாமே கொஞ்சம் அதிகப்படியாக நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி பழ வகைகளில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பைனாப்பிள் வந்து ரொம்ப, அதாவது கொஞ்சம் கேப் விட்டு எடுங்க. ஒரு 3 days once வந்து நீங்கள் அந்த பைனாப்பிள் ஜூஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த உணவு எடுத்தாலும் சரி நல்ல மென்று வந்து சாப்பிட்றது நல்ல விஷயம். அதுக்கடுத்து மூக்கிரட்டை அப்படிங்கிற மூலிகை வந்து கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து அதிகப்படுத்தும். ஸோ உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கிது அப்படின்னா மூக்கிரட்டை அப்படிங்கிற கீரையை வந்து நீங்கள் சமையலை உபயோகப்படுத்தியோ இல்லை கஷாயம் மாதிரியோ இல்லை பவுடர் ஃபார்ம்லேயோ நீங்கள் எடுத்துக்கலாம். பவுடர் ஃபார்ம்லனா ஒரு 3 grams மட்டும், 3 to 5 grams நீங்கள் எடுத்துக்கலாம் வெந்நீரில் கலந்து. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் துவையல் மாதிரியோ இல்லைனா கஷாயம் ஃபார்ம்லேயோ வந்து எடுத்துக்கலாம். கஷாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 ml வரையும் எடுத்துக்கலாம். இந்த மூலிகை வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன், கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த செல்களை வந்துட்டு நல்ல ஹெல்த்தியாக ஆக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மூலிகைகளில் வந்து இருக்குது. அதே மாதிரி யூரினோட அவுட்புட் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஃபில்ட்ரேஷன். அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பராக இல்லாததுனால தான் அதுக்குள்ளேயே வந்து அந்த சால்ட் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஸ்டோராக இருக்கக்கூடிய சால்ட்டை வந்து நம்ம வெளியே எப்படி எக்ஸ்க்ரீட் பண்ண முடியும்னா யூரின் அவுட்புட்டை அதிகப்படுத்தும் பொழுது நமக்கு எக்ஸ்க்ரீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நீர் காய்கறிகள் எடுத்துக்க சொல்கிறோம். அதே மாதிரி வெள்ளை பூஷணி நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளை பூஷணியை வந்து நல்ல தோலோடவே நீங்கள் அந்த உள்ளே இருக்கக்கூடிய விதைகள், தோல் எல்லாமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை பூஷணி தொடர்ந்து ஒரு 3 days மட்டும் எடுங்க. அதுக்கப்புறம் கேப் விட்டு அப்புறம் ஒரு 3 days எடுக்கலாம். ஸோ எல்லா விஷயங்களும் சரி நம்ம இடைவெளி விட்டு விட்டு எடுக்கணும். தொடர்ச்சியாக எடுக்கிறது தவறான ஒரு விஷயம். யூரின் அவுட்புட் அதிகமாக போகிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய தண்ணீரும் வந்து பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும். ப்ராப்பராக நீங்கள் தண்ணி எடுக்கலை அப்படின்னா யூரின் அதிகமாக போகும்பொழுது உடனே டீஹைட்ரேட் ஆகி தலை சுற்றல், மயக்கம் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணி தண்ணி குடிங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து சாப்பிடுங்க. நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம். நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு ஒரு 1 month அப்புறம் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த சீரியம் கிரியாட்டினும் யூரியாவும் உங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு 3 to 4 months நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதுமா இருந்தது கியூர் பண்ணிக்கலாம். நன்றி சார். நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம். உங்களோட பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? அருள்னு சொல்லிண்டேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக கேள்விதான் மேடம். உங்களோட வயது என்ன? வயது 58 மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? கிறிஸ்மஸ் இருக்கு, தலைவலி இருக்கு மேடம். ஓகே, எவ்வளவு நாளா இருக்கும்மா? அது இப்ப ஒரு 4-5 months இருக்கு மேடம். ஓகே, பிரஷர் பாத்தீங்களா? கிறிஸ்மஸ் இருக்கு மேடம், தலைவலி வேற அடிக்கடி வருது மேம். ஓகே, பிரஷர் செக் பண்ணீங்களா? தலை சுத்தல் இருக்கிறதுனால டாக்டர் காமிச்சேன். அவங்க ECG எடுத்து பார்த்துட்டு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படினாங்க. சரி, அயன் கம்மியா இருக்குனாங்க. ஓகேமா, ஹீமோகுளோபின் 8 தான் இருக்குனாங்க. ஓகே, அயன் சத்து கம்மியா இருக்குன்னு போலிக் ஆசிட் மாதிரி மாத்திரை கொடுத்தாங்க. சரிமா, ஓகே. எதனால அனிமிக்கா நீங்க? ரத்தம் கசியுமா? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல மேடம். ப்ளீடிங் நார்மலா இருக்கா? இல்ல மேடம், ப்ளீடிங்கா நின்னு. ஓகே, இதுக்கு முன்னாடி நிறைய ப்ளீட் ஆயிட்டே இருந்துச்சா இல்ல மெனோபாஸ் டைம்ல அதிகமா ப்ளீட் ஆச்சா? இல்ல மேடம், எனக்கு வயசு 50, ப்ளீடிங் எல்லாம் நின்று மென்சஸ் எல்லாம் நின்றுச்சு. சரி, ஓகே, நான் அதாவது உங்களுக்கு தெளிவா புரியல நினைக்கிறேன். இந்த ரத்த சோகைக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சடனா ஏன் இந்த மாதிரி அனிமி காணீங்க அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மோஷன் வந்து போகும்போது வாட்ச் பண்ணுங்க, மோஷன் பிளாக் கலரில் போகுதா இல்லைனா வந்து ஃப்ரெஷ் ப்ளீட் ஏதாவது ஆகுதா அப்படின்னு இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் மென்சஸ் டைம்லேயோ இல்லை மெனோபாஸ் டைம்லேயோ வந்து நிறைய ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா நமக்கு அனிமிக் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து நமக்கு வயிற்றுப்பகுதியிலும் வந்து நமக்கு கழிவுகள் அதிகமாக இருக்கும்பொழுது, பூச்சிகள் அதிகமாக இருக்கும்பொழுதும் நமக்கு ரத்த சோகை ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசிக்காக பார்க்கணும். மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வயிற்றுப்பகுதியில் பூச்சிகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்தாலோ இல்லை மாத்திரைகள் எடுத்தாலோ நம்ம உடல் வந்து அப்சார்ப்ஷன் நடக்காது. இப்போது நம்மளோட உடல் எப்படி அப்படின்னா கழிவுகள் அதிகமாக இருக்கும்பொழுது நீங்கள் பவர்ஃபுல்லான மெடிசன் எடுத்தால் கூட உடல் வந்து உரியாது. நிறைய பேர் வந்து நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், நல்ல மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறேன், லைஃப் ஸ்டைல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், பட் ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேசிக் காரணம் என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 grams நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 100 gramsம் நம்ம பாடியில் அப்சார்ப்ஷன் நடக்காது. ஒரு அவங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்கோ, அவங்களோட பாடியில் வந்து கழிவுகள் எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி தான் உடல் வந்து உரியப்படும். நிறைய பேருக்கு வந்து அப்படியே டோட்டலாக வந்து மோஷன் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ அப்சார்ப்ஷன் ப்ராப்பராக இருந்தால்தான் நம்ம எடுத்துகிட்ருக்கக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் சரி மாத்திரைகளாக இருந்தாலும் சரி நமக்கு ரிசல்ட் வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்களுக்கு பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கணும். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் நம்ம கழிவுகள் வெளியேறக்கூடிய மருந்துகள் வந்து கொடுக்குறோம். குறிப்பாக நிலவாகை அப்படிங்கிற மூலிகை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம். நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நிலவாகை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 8 grams மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது மோஷனும் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பாடியை கிளென்சிங் ட்ரீட்மெண்ட் மூலிமா நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் நம்மளோட கீரை வகைகளையும் இருக்குது, காய்கறிகளிலும் இருக்குது. ஸோ அதையும் எடுத்துக்கலாம். அதில் பெஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை, இது ரெண்டும் மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் நல்லா ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் சூப் மாதிரியோ இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் மாதிரியோ பண்ணி எடுத்துக்கலாம். அதில் குறிப்பாக கருவேப்பிலை மட்டும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து உங்களுக்கு சளி பிடிக்காது, சைனஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி கருப்பு திராட்சை, உலர்ந்த திராட்சை எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறீங்கன்னா கருப்பு திராட்சை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது பிளட் வந்து நார்மலாக வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் நம்மளோட நிறைய மெடிசன்ஸ் வந்து இருக்குது. அயச்செந்தூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள் வந்து ரத்தத்தை வந்து அதிகப்படியாக வந்து இப்போ ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க நிறைய பேர் வந்து 4 to 5 grams வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபாஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. லைஃப் ஸ்டைலோட மருந்துகளும் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. தெரியுமா இப்போ சுகர் வேல்யூ? தெரியுமா சுகர் என்ன ரேஞ்சில் இருக்கு? 270. ஓகே. ஸோ இப்போ சுகர் லெவல் உங்களுக்கு கண்ட்ரோலில் இல்லை. நம்ம எடுத்துட்டுருக்கக்கூடிய மருந்துகளில் இப்போ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஒரு சிகிச்சை எடுக்கிறோம், ஒரு மருந்துகள் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த நோய் வந்து கண்ட்ரோலில் இருக்கிறது மெயின்டைன் ஆகிட்டுருக்கா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இப்போ நீங்கள் மாத்திரைகள் எடுக்கிறீங்க, பட் இருந்தாலும் சுகரோட லெவல் வந்து உங்களுக்கு நார்மலுக்கு இல்லை. இப்போ சுகரோட லெவல் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியம். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் இப்போ டீ காஃபி எடுக்கிறேன்னா ஹாஃப் சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறேன், இல்லை என்றைக்காவது ஒரு நாள் தான் சுகர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக இனிப்பு சுவை எடுத்துக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம். நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் இந்த குணப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகள் நிறைய சித்தர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையிலும் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து நம்ம நிரந்தரமான தீர்வும் கொடுத்துட்ருக்கோம். இப்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், பசிங்கிற உணவு ஏற்பட்ட உடனே என்ன உணவு சாப்பிட்டாலும் சரி நல்ல மென்று சாப்பிடணும். உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக உடல் பயிற்சி அப்படிங்கிறது வெறும் நடைப்பயிற்சியோடு கிடையாது, வயிற்றுப்பகுதி மடங்கி விரிகிற மாதிரியான பயிற்சிகள் வந்து மேற்கொள்ளணும். நிறைய பேர் வந்து சுகர் லெவல் பார்க்கறது வெறும் பிளட்டில் மட்டும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது கூட யூரின் டெஸ்ட்டும் பார்க்கணும். யூரின்லேயும் வந்து சுகர் எக்ஸ்க்ரீட் ஆகுதா இல்லை ஆல்புமின் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ எப்பவுமே பிளட் அண்ட் யூரின் சுகர் டெஸ்ட் பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். மெயினாக வந்து இந்த ஃபாஸ்டிங் அண்ட் பிபி ரிப்போர்ட்ஸை விட HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 மாதத்தோட சர்க்கரையுடைய அளவு வந்து பார்க்கணும். அதுதான் முக்கியம். அந்த அளவு தான் உங்கள் உடலோட நிலை என்ன, உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 3 மாதத்தோட சர்க்கரையுடைய அளவு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.
அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். இப்போ வீட்டில் இருந்தபடியே நம்ம ஒரு சில டிப்ஸ் மூலமாகவும் இதை கண்டிப்பாக வந்து நார்மல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்பொழுது இது முழுமையாக குணப்படுத்த முடியும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணும்பொழுது மீண்டும் இந்த நோய் வராமல் பார்த்துக்கலாம். இப்போது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து தேன் காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த விதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலரில் தட்டை தட்டையாக இருக்கும் அந்த விதை. அது உடச்சி உள்ளே பார்க்கும்பொழுது வெள்ளை நிறத்தில் ஒரு பருப்போ இல்லை இரண்டு பருப்போ இருக்கும். அது ரொம்ப கசப்பு சுவை வந்து இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் கடிச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே தண்ணீர் விட்டு நீங்கள் விழுங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு இரண்டுலேருந்து மூன்று விதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த தேன்காய் அப்படிங்கிற விதை எடுக்கும்பொழுது உங்களுக்கு சுகர் லெவல் நார்மலுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்து கொய்யா இலை வந்து எடுத்துக்கலாம். ஒரு 5-8 இலைகள் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி கொய்யா இலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நித்திய கல்யாணி பூ. ஸோ இது எல்லாரோட வீட்லேயும் வந்து இருக்கும், இல்லை நமக்கு அடிக்கடி வந்து இந்த பூக்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 5-10 பூக்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூட டெய்லி நைட்டு வந்து திரிபலா சூரணம் வந்து எடுத்துக்கணும். கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையோட கலவை தான் நம்ம திரிபலா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூலிகையும் நீங்கள் ஒரு 5 கிராம்ஸ் டெய்லி நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹை லெவலில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை வந்து நார்மலுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். அதுக்கடுத்து HbA1c பார்க்கணும், எந்த லெவலில் இருக்குன்றதை பொறுத்து நம்மளோட மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் தொடர்ச்சியாக எந்த ஒரு சிகிச்சையாக இருந்தாலும் சரி இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக மூலிகை சிகிச்சை முறைகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். காயகல்ப மூலிகைகள் கொண்டு இந்த கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் வந்து ப்ராப்பராக நம்மளோட பிளட் செல்ஸில் வந்து அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்காகவும் நார்மலாக மெயின்டைன் ஆகிறதுக்காகவும் மூலிகை சாறுகள் வந்து கொடுக்குறோம். ஸோ அதை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களோட சுகர் வந்து நார்மலுக்கு வந்துடும், பயப்பட வேண்டாம். இப்போ நான் சொன்ன டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அறுசுவை உணவு நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கணும். ஸோ அதில் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம ஹாஸ்பிட்டலையும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அல்சர் சார்ந்த கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும்போது அல்சர் நோயாளிகள் அது குணமடைஞ்ச பிறகு என்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணணும் மேம்? ஓகே, மோஸ்டாகவே நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள்ளுறுப்பு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சாஃப்டான ஒரு ஆர்கன்ஸ் தான். அதில் நமக்கு வயிற்றுப்பகுதி அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்டொமக்கு மேலே பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நம்ம கடினமான உணவுகள் எடுப்போம், ரொம்ப காரமான உணவுகள் எடுப்போம். அதனால் நம்மளோட உள் உறுப்புகள் குறிப்பாக அந்த வயிற்றுப்பகுதி வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இயற்கையாகவே வந்து ஒரு பெட்டு மாதிரி ஒரு குஷன் மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் நம்ம இன்றைய காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, அதே மாதிரி நிறைய வந்துட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸு, பேக்கிங் சோடா, அஜினோமோட்டோ இதெல்லாம் எடுக்கும்பொழுது என்னாகும்னா அந்த குஷன் மாதிரி இருக்கக்கூடிய லேயரே வந்து அரித்து தள்ளிடும். ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி அது கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிடும். அப்போ என்னாகும்னா அதுக்கு அடுத்து வந்து நமக்கு வயிற்றுப்பகுதி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்னால நமக்கு அந்த அல்சர் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால் எப்பவுமே வந்து நார்மலாகவே நம்மளோட உடல் வந்து என்ன மாதிரி உணவுகள் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னா இயற்கை சார்ந்த உணவுகள் மட்டும்தான் எடுத்துக்கும். ரசாயனமான உணவுப் பொருட்களோ இல்லை ரொம்ப அதிகப்படியான விஷயங்கள் நம்ம உடம்புல எடுக்கும்பொழுது அது பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். ஓகே மேம், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். கிட்காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.